இதயத்தில் மென்மை வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மென்மையானதுக்கு என்ன வேணும்னா, இதயம் மென்மையாக வேண்டும். இதயம் மென்மை உருக வேண்டும். இதயத்தில் மென்மை இல்லாமல் திருவடியை அறிய முடியாது. அவன் மென்மையானவன் இதயத்தை மென்மையாக்கி கொள்ள வேண்டும். இதயத்தில் தனிவு இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும், பக்தி இருக்க வேண்டும். அங்கே அகந்தைக்கு இடமில்லை. அப்போ தோல்வி அடைந்த பின் என்னை நீ வாழ்க்கை வெற்றி பெறுக வெற்றி பெறும் சொன்னான், உனக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா அப்போ எங்களுக்கு உபாயமே இல்லையான்னு கேட்டான். நம்ம அன்பர்களுக்கு உலக மக்கள் என்ன செய்வார்கள், அடவோ கற்பு அளவிலோ கற்பனை செய்வார்கள், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு. வெளிநாட்டு போகணும், பணத்தை அள்ளி கொடுக்கணும், பணத்தை அள்ளி அள்ளி அனுப்பணும். நாங்கள் எல்லாம் வெகு பேர் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அது தெரியாது. அவர்கள் கற்பனை தான். தோல்வி அடைந்த பின் பிறகு தெய்வத்துக்கு போவார்கள். ஏன்னா இவன் அறியாமல் இருக்கிறானே, இந்த அறியாமல் உள்ளவனுக்கு என்ன உபாயம், இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை இருக்கியா உனக்கு, இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு மாதம் ஒரு ரெண்டு பேத்துக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வா. அன்னதானன்னா கிலோ என்ன, அன்னதானத்தை பற்றியே தெரியாது. அன்னதானம் செய்யணா, நான் சும்மா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்னா. என்னைக்கியா செஞ்சேன், உனக்கு அந்த மனசு வந்துச்சுன்னா ஏன் அப்படி தோல்வி வரும். உத்தியோக தடை, விவசாயத்தில் கேணி விட்டு புது நிலத்தை வாங்குவான், சீர்திருத்துவான், கேணி விட்டுவான், தண்ணி வராது, போர் போடுவான், போர் அடிச்சு போடுவான். விவசாயத்தை தோல்வி, உத்தியோகத்தை தோல்வி, வாழ்க்கையில தோல்வி, வியாபாரத்தை தோல்வி. ஆக தோல்வி வந்த பின் அப்படியே தடுமாறுவான். ஒரே இயக்கம், பிள்ளைங்க இருக்கே, பிள்ளைங்களை படிச்சுக்கிட்டு இருக்கே, காலேஜுக்கு போகணுமே, அது செய்யணுமே, பிள்ளைங்க வயசு வந்துச்சே, 22 வயசாச்சே, திருமணம் செய்யணும், இப்படியே கற்பனை பண்ணி நொந்து நொந்து சக்கரவதி அதை வந்து ரத்த அழுத்தம் வந்து தடுமாறிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒன்றுமே தெரிந்த நமது சங்கம் திருவள்ளுவர் துணை இல்லாமல் முடியாது. தோல்வி அடைவதற்கு முன்னே செய்து கொள்ள வேண்டும். வருமுன்னே அதான் மற்ற வள்ளுவன் சொல்லும், வருமுன்னருக்கு ஆவாதான் வாழ்க்கை. நான் சென்ற முறை சொல்லியிருக்கேன், வருமுன்னருக்கு ஆவாதான் வாழ்க்கை எரி முன்னொரு வைத்துரு போல கெடுங்க. அப்போ வருமுனே காற்றுக்கொள்வது என்ன உபாயம், சிறப்பறிவு கொண்டு வருமுனை காத்து கொள்ளலாமா, இல்லை பணப்படத்தை கொண்டு வருமுனை காற்றுக்கொள்ளலாமா, இல்லை ஆள்படை கொண்டு வருமுன்னை காற்றுக்கொள்ளலாமா, என்ன நீ வருமுன்னை காப்பாற்றிக் கொள்வ, வருமுன்னருக்கு ஆவாதான் வாழ்க்கை எப்படியா நீ காப்பாற்றுன்னு. திருவடி என்ற அறம், திருவடி என்று சொல்லப்பட்ட அறம் ஒரு பாதுகாப்பு, அது பெரும் படை. மணிக்க வாசகா எத்தனையோ பாவிகளின் திருவடியை பூஜித்து ஆசி பெற்றிருக்கிறான். நாயினும் கடையனாகிய உன் திருவடியை பூஜிப்பதற்கு வாய்ப்பில்லாது தருமாறுகிறேன். ஏன் ஏற்று அருள்சியன் கேட்ட அஞ்சேல் மகன் என்பார் மாணிக்கவாசன். அதெல்லவா உனக்கு அரண், பெரும் வேல்படையது. அதை விட்டுவிட்டு என்ன மாற்று கண்டுபிடிக்க போறேன், வருகின்ற பிரச்சனையை வருகின்ற துன்பத்தை எப்படி நீ வெல்ல முடியும், எத்தனை இப்போ துன்பம் வந்தால் உன்னை கூட இருப்போம் விடுவானா, உன்ன துன்பம் வந்த பின்னாடி ஓடி போயிடுவான். செல்வம் இருக்கும்போது அப்படி சார்ந்துட்டு இருப்பான், செல்வம் இருக்கும்போது 10 பேர் வருவான் போவான். சரி, இவன் கடன் கேட்பான் போல் இருந்தா ஒருத்தவங்கள வர மாட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.